உத்தரப்பிரதேசத்தில் ஹத்ராஸ் மாவட்டத்தில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கு தொடர்பான விசாரணை நடைபெற்று வருகிறது. உத்தரப்பிரதேசம் ஹத்ராஸில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் உத்தரப்பிரதேச மாநில அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும் விசாரணை சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் நடைபெற சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் உத்தரப்பிரதேச அரசுக்கு உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் டார்வினிடம் கேட்டுப் பெறலாம். டார்வின், ஹத்ராஸ் இளம்பெண் கொல்லப்பட்ட வழக்குல வழக்கு விசாரணை எந்த அளவில் நடைபெற்று வருகிறது? உச்சநீதிமன்றம் என்னென்ன கூறியிருக்கிறாங்க? சிவசங்கரி, இந்த ஹத்ராஸ் பாலியல் வன்கொடுமை தொடர்பாக வழக்கானது இனிமேல் தான் விசாரணைக்கு வர இருக்கிறது. தற்போதைக்கு இந்த அந்த இளம்பெண் கொலை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் பல்வேறு அமைப்புகள் வந்துட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். குறிப்பாக இதில் நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும், உச்சநீதிமன்றத்தினுடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் வந்ததில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது இந்த விசாரணைக்கு வர இருந்த நிலையில் தற்போது உத்தரப்பிரதேச அரசானது ஒரு பிரமாண பத்திரத்தை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது. அதில் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கானது அரசியலாக்கப்படுகின்றது. மேலும் இது தொடர்பாக பல்வேறு அவதூறுகளும் பரப்பப்பட்டு தொடர்ச்சியாக ஒரு அந்த மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு தொடர்பாக பிரச்சனைகளை கிளப்புவதற்காக பல்வேறு அவதூறுகள் பரப்பப்பட்டு வருவதாகவும், எனவே இது தொடர்பாக ஒரு நேரடியாக விசாரணை நடத்தப்பட வேண்டும், எனவே சிபிஐ விசாரணை நடத்துவதற்கு ஏற்கனவே நாங்கள் பரிந்துரைத்திருக்கிறோம். அது மட்டும் போதாது, மேலும் உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நேரடியாக கண்காணிப்பின் கீழ் அந்த சிபிஐ விசாரணை நடத்துவதற்கு நீங்கள் உச்சநீதிமன்றமே அதை கண்காணிக்க வேண்டும் என அவர்கள் தரப்பில் தற்போது ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பார்த்தோம் என்றால் சிபிஐ விசாரணைக்காக பரிந்துரைக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கு முன்பாக ஒரு சிறப்பு விசாரணை குழுவும் அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது அந்த சிறப்பு விசாரணை குழு என்பது உத்தரப்பிரதேச அரசால் நியமிக்கப்பட்டது, எனவே அது தேவையில்லை. அப்படி இருந்தால் அந்த அந்த உயிரிழந்த அந்த பெண்ணிற்கான நீதி வந்து கிடைக்காது, எனவே இது மாற்றப்பட வேண்டும், சிபிஐ நேரடி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பல்வேறு அமைப்புகள் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தான் தற்போது உத்தரப்பிரதேச அரசும் ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அவர்களும் உச்சநீதிமன்றமே கண்காணிப்பின் கீழ் நேரடியாக இந்த வழக்கானது சிபிஐ விசாரிக்கட்டும் என்ற ஒரு வாதத்தை தான் அவர்கள் அந்த பிரமாண பத்திரத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். சிவசங்கரி.